வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 4 நாள்ல இருந்து 9 நாள் வரைக்கும் என்னென்ன மருந்து கொடுக்கலான்றதை இப்ப பார்க்கலாம். இஞ்சி சாறும் பச்சை மருந்தும் கொடுப்பாங்க, அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிரசவ மருந்து செய்யறதுக்கு தேவையான மருந்து எல்லாம் இங்கே இருக்கு. இது எல்லாம் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதுல 25 வகையான மருந்து இருக்கு. இது என்னென்ன மருந்துன்றதையும் இதுக்குண்டான அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்குற அளவுக்கு 2 பங்கு அளவுக்கு நம்ம மருந்து வாங்கி வச்சுக்கணும். மருந்து வாங்கி வெயிலில் வச்சு திரிச்சதுக்கப்புறமா அது 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். வெயிலில் காய வச்ச மருந்து எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி திரிச்சாச்சு. ஒரு பாதி அளவுக்கு மருந்து எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வந்து பச்சை மருந்தும் இஞ்சி சாறும் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச பாதியை நம்ம லேகியம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம 1 இயர் வரைக்கும் கூட இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மருந்து செய்கிறதுக்காக 1 ஸ்பூன் அந்த மருந்து பொடி, கொஞ்சமாக கருப்பட்டி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தேன், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இது எல்லாத்தையுமே நல்லா அம்மியில் அரைச்சிக்கணும். அம்மி இல்லாதவங்க சின்ன உரலில் கூட அரைச்சிக்கலாம். இது மாதிரி உரலில் வெள்ளைப்பூடு சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். வெள்ளைப்பூடு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். கருப்பட்டி, மருந்து பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் தேன், இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து திருப்பி இந்த உரலில் அரைச்சிடலாம். உரலில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு 3 உருண்டை கொடுக்கணும். இஞ்சி சாறு கொடுக்குற அன்னைக்கு 5வது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பழக்கம் உள்ளவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். மத்தியானம் பத்திய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த இஞ்சி சாறு கொடுக்கணும். இஞ்சி சாறு செய்கிறதுக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மருந்து பொடி, 25 கிராம் கருப்பட்டி, 50 ml தேன். இஞ்சியை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி சாறு எடுத்தாச்சு. இது தெளிகிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். இருப்பு சட்டியில் கருப்பட்டியும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இருப்பு சட்டியில் வடிகட்டின கருப்பட்டியை சேர்த்துக்கணும். அது கூடவே இஞ்சி சாறை நல்லா தெளிய வச்சு இதோடைய சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கணும். இஞ்சி சாறும் கருப்பட்டியும் சேர்ந்து இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அந்த மருந்து பொடியை இதோட சேர்த்துடணும். சேர்ந்து 1 தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக 50 ml தேனையும் இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இஞ்சி சாறு ரெடி ஆயிடுச்சு. 4வது நாள் பச்சை மருந்து கொடுத்தா 5வது நாள் இஞ்சி சாறு கொடுக்கணும். திருப்பி 6வது நாள் பச்சை மருந்து, 7வது நாள் இஞ்சி சாறு. இது மாதிரி 3 நாள் பச்சை மருந்தும் 3 நாள் இஞ்சி சாறும் கொடுக்கணும். இஞ்சி சாறு பச்சை மருந்து இது மாதிரி மருந்து கொடுக்குற அன்னைக்கெலாம் ஒரு 6 மணிக்கு ஈவினிங் சாப்பாடு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா 9 மணிக்கு மேலே இந்த மருந்து கொடுக்கணும். இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வெத்தலை போடுறவங்க வெத்தலை போட்டுக்கலாம். இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி மட்டும் குடிக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.